தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது, 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் போகிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன குரூப் அவைலபிள் இருக்குது. ஸோ அப்படி நம்ம குரூப் எடுக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய மாணவர்கள் பேரண்ட் வந்து கேட்டிருக்காங்க, ஏன்னா 10th முடிச்சாச்சு, அடுத்து ப்ளஸ் ஒன் சேர போகிறோம், எந்த குரூப் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஷன் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. பட் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன், நிறைய விஷயங்கள் சொல்லியும் இருக்கேன். பட் இருந்தாலும் நிறைய மாணவர்களுக்கு இது இதே டவுட் இருக்கும், ஆனால் என்னோடய நம்பர் இல்லாதனால கேட்காமல் இருப்பீங்க. ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மெயினாக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 10ஆம் வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் 11ஆம் வகுப்பு சேரும் பொழுது நமக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உள்ளே போக போகிறீங்கன்னு தான் அர்த்தம். அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா 11ஆம் வகுப்பில் எந்த குரூப் எடுக்கிறீங்களோ அதே தான் பன்னெண்டாம் ப்ளஸ் டூலையும் படிக்க போகிறீங்க. ஸோ ப்ளஸ் டூவில் முடிச்சதுக்கப்புறம் டிகிரியும் அது ரிலேட்டடான டிகிரி படிக்க போகிறீங்க. டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த எது பண்ணாலும் அது ரிலேட்டடான விஷயங்களை மட்டுமே செஞ்சுட்டே இருக்க போகிறீங்க. அது சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புக்கும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பள்ளி காலங்கள் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்போடு உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பள்ளி படிப்புகள் இருக்குது அடுத்த 2 வருடங்களுக்கு, ஆனாலும் ஸ்கூல்லே தான் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அது பெரும்பாலும் ஏதோ ஒரு தொழில் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது என்னென்னா, 11ஆம் வகுப்பில் நீங்கள் எடுக்க போகும் உங்களுடைய என்ன குரூப் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது சில குறிப்பிட்ட விஷயங்களத்தில் ஆர்வம் இருக்கும் கண்டிப்பாக. நிறைய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து அறிவியல் துறை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், கெமிஸ்ட்ரி இயற்பியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லேபில் போயிட்டு அவங்கள அனலைஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு கெமிஸ்ட்ரி லேபில் போயிட்டு அனலைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அந்த கெமிக்கல் நேமை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மேபி வந்து அது எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி அப்ளைன்ஸஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கலாம். அந்த மாதிரி 10ஆம் 10th முடிச்சுட்டு நீங்கள் ப்ளஸ் ஒன் போகும்பொழுது எந்த விஷயத்தில் எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த சப்ஜெக்ட் தொடர்பான ஒரு குரூப் எதுன்னு பார்த்து அதை நீங்கள் ப்ளஸ் ஒனில் சேர்க்கணும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள். சும்மா நான் ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சி படிக்காமல் நீங்கள் பிற்காலத்தில் என்னவா ஆக போகிறீங்கன்ற முடிவை நீங்கள் இப்போவே எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பிற்காலத்தில் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க, நான் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த படிப்பு இங்கே வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் பிற்காலத்தில் படிக்க போகிறது அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயமோ, பிற்காலத்தில் வேலை செய்ய போகிறது அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், அல்லது ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த துறையில் வேணால் நீங்கள் கால் பதிக்கலாம். அப்போ எந்த துறையில் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அது பேஸ் பண்ண துறையை தான் நீங்கள் வந்து 11ஆம் வகுப்பில் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ அது என்னென்ன குரூப் இருக்குதுன்னு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி முடிவு எடுக்கிறது மாணவர்களாகி உங்கள் கையில் ஃபஸ்ட்டு 90% முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். ஐடியா யார்கிட்ட வேணால் கேட்கலாம், எந்த குரூப் எடுக்கிறது, இதை எடுத்தால் நல்லாயிருக்குமா, இதை எடுத்தால் நல்லாயிருக்குமா, என் ஃப்ரெண்டு அதை படிக்கிறான், அதை எடுத்தால் நல்லாயிருக்குமா, எங்கள் பெரியப்பா அப்படி சொன்னாங்க, அம்மா அப்படி சொன்னாங்க, அப்பா இப்படி சொன்னாங்க, ரிலேட்டிவ் இப்படி சொன்னாங்க அப்படின்னு எல்லாரோட சஜஷனும் நீங்கள் கேளுங்கள். ஆனால் முடிவு நீங்கள் எடுக்கிறதா இருக்கணும். உங்கள் முடிவை அடுத்தவங்ககிட்ட கொடுக்காதீங்க, அது பெரும்பாலும் தவறாக தான் முடியும் ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் குரூப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது வந்து ஒரு விஷயம். அப்படி பார்க்கும் பொழுது 11ஆம் வகுப்பில் பொதுவாக வந்து தமிழ், இங்கிலீஷ் அப்படின்றது காமன், அதை விட்டுங்க, நான் அதை பற்றி பேசலை. மற்ற சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கூட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு குரூப் இருக்குது. இது வந்து அறிவியல் சம்மந்தப்பட்ட குரூப்பு. இந்த பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி ஜுவாலஜின்னு தனித்தனி புக்காக நீங்கள் படிப்பீங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி குரூப் நீங்கள் எடுத்து ப்ளஸ் ஒனில் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ளஸ் டூலையும் அதே தான் படிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து அதை முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வெளியே வரும்போது அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு டிகிரி தான் நீங்கள் உங்களால் படிக்கவே முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு என்ஜினியராக கண்டிப்பாக ஆக முடியாது, ஏன்னா அதில் மேக்ஸ் கிடையாது, அதனால் என்ஜினியராக ஆக முடியாது. அப்போ நீங்கள் என்ஜினியர் ஆகணும்னு மனசில் நினச்சிட்டு, அதுவும் என்ஜினியரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரொம்ப பிடிக்கும், எலக்ட்ரானிக் ரொம்ப பிடிக்கும், அல்லது மெக்கானிக்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த என்ஜினியர் உங்களுக்கு பிடிக்குதோ என்ஜினியரிங் படிக்கணும்னு மனசில் ஆசை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ளஸ் ஒனில் போயிட்டு மேக்ஸே இல்லாத ஒரு குரூப் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களால் என்ஜினியரிங்கை படிக்க முடியாதுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாட்னி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இருக்கிற குரூப் எடுத்திங்கன்னா நீங்கள் என்ஜினியரிங் படிக்க முடியாது,
மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாத்துலேயுமே படிக்கலாம். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ், நர்சிங், ஃபார்மசி, இந்த மாதிரி ஏகப்பட்ட குரூப் இருக்குது. ஸோ இதில் எதை வேணால் நீங்கள் படிக்கலாம். அது ஆர்வம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அந்த குரூப் எடுக்கலாம். அது இல்லாமல் ஆர்ட்ஸ் குரூப்பும் உங்களால் இதை கொஞ்சம் படிக்கவும் முடியும், ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, ரைட்டிங்களா? ஸோ இதெல்லாம் தனி. இன்னொரு குரூப் என்ன அப்படின்னா, இதே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த பயாலஜிக்கு பதிலாக அங்கே மேக்ஸ் இருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். அப்போ மேக்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப் அப்படின்னா நீங்கள் எல்லாமே படிக்க முடியும். மெடிக்கல் துறையிலையும் போகலாம், டாக்டர், எம்பிபிஎஸ், நான் சொன்னோம் இல்லையா, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறது, ஃபார்மசியிலேருந்து பேராமெடிக்கல் சயின்சஸ், இந்த மாதிரி எல்லா குரூப்பையும் உங்களால் படிக்க முடியும். அதே போல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஜினியரிங், எந்த இன்ஜினியரிங் உங்களால் படிக்க முடியும். ஆக நீங்கள் எந்த குரூப் வேணால் நான் எடுப்பேன், மெடிக்கல் கிடச்சா அதை படிப்பேன், இன்ஜினியரிங் கிடச்சா அதை படிப்பேன், எனக்கு எதை கிடச்சா நான் ஒழுங்காக படிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா, இல்லை இப்போ வரைக்கும் உங்களால் முடிவு தெரிய சரியாக எடுக்க முடியாமல் இருந்தீங்கன்னா, பெஸ்ட்டு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கிற குரூப் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர். மேக்ஸ் உங்களுக்கு டென்த்தில் நல்ல மேக்ஸ் நீங்கள் போடுற ஆளாக இருந்தீங்கன்னா மேக்ஸ் குரூப் எடுக்கிறது பெட்டர். ஞாபகம் வச்சுங்க, டென்த்தில் வந்து மேக்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற ஆளாக இருந்து, ஆனால் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் நான் போய் மேக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஒனில் மேக்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் வந்து அந்த கால்குலஸ், டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டிகிரல் கால்குலஸ், இந்த மாதிரி கால்குலஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். கற்றுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஃபோக்கஸ்டாக படித்தவங்களால் படிக்கவும் முடியும், இப்போ கொஞ்சம் சிரமப்படுற விஷயமா இருக்கும். ஸோ இது வந்து இரண்டாவது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தவிர காமர்ஸு, எக்கனாமிக்ஸு அண்ட் அக்கௌண்டன்சி இந்த குரூப் இருக்கும். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு இருக்கும். சில ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். இன்னும் சில ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி இருக்கும், அக்கௌண்டன்சி கூட ஹிஸ்ட்ரியும் சேர்ந்த மாதிரி இருக்கும். காமர்ஸ், எக்கனாமிக்ஸு, அக்கௌண்டன்சி இந்த ஆப்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்கிறது ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேக்ஸு, இந்த மாதிரி எது ஒன்றா இருக்கலாம். இது எல்லாமே ஒரே குரூப்பில் இருக்குமா? அந்த மாதிரி இருக்காது. தமிழ், இங்கிலீஷ் காமன், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி இது வந்து காமன். இது கூட ஆப்ஷனலாக ஒரு குரூப்பில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்துருக்கும், இன்னொரு குரூப்பில் இந்த மூணு கூட வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் ஹிஸ்ட்ரி இருக்கும், இன்னொரு குரூப்பில் வந்து இது எல்லாமே இல்லாமல் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இது எல்லாமே ஒரே ஸ்கூலில் இருக்குமானா அதுவும் இருக்காது. சில ஸ்கூலில் ஒரு குரூப் இருக்கும், இன்னொரு ஸ்கூலில் சில குரூப் இருக்காது. அதனால் எந்த குரூப் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட ஸ்கூல் எங்கேன்னு பார்த்து அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் அந்த குரூப் எடுத்து வச்சு படிக்கணும். ஸோ மெயினாக மூணு விஷயங்கள் சொல்லிட்டேன், சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, மேக்ஸ் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று அக்கௌண்டன்சி சம்மந்தப்பட்ட குரூப்ஸ். இது மெயினான விஷயங்கள், ரைட்டுங்களா? இது தான் ப்ளஸ் ஒன்னில் இருக்கிறது. இது தொழில் கல்வி சம்மந்தமாக இருக்குது, பிளான்ட் ப்ரொடெக்ஷன் தனியாக ஒன்று இருக்கும், இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி தொழில் கல்வி சம்மந்தப்பட்ட படிப்புகள் ப்ளஸ் ஒன்றில் இருக்குது. அதில் ஆர்வம் இருக்கிறவங்களும் அதில் எடுத்து நீங்கள் படிக்கலாம், தவறில்லை. அப்போது பேசிக்காக எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த மாதிரினா நீங்கள் வந்து ஆளாக ஆக போகிறீங்க, எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து நான் செய்ய போகிறீங்கன்றதை மனசில் வச்சுக்கிட்டு ப்ளஸ் ஒன்றில் எடுங்க. இல்லை சார், எனக்கு இப்போதைக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் இருக்கிற குரூப்பாக எடுத்துங்க, உங்களால் எல்லாமே படிச்சுக்க முடியும். இப்போ ஒரு ஓவரால் வியூவை மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் மேக்ஸ் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, சயின்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அக்கௌண்டன்சி சம்மந்தமாக எடுக்கிறீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்குது இன் ஃபியூச்சரில் ஆஃப்டர் ப்ளஸ் டூ அப்படின்றத ஏற்கனவே ரெண்டு வீடியோ நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு, அதை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ ரெண்டு வீடியோ உங்களுக்கு வந்து மேக்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப்பும் பயாலஜி சம்மந்தப்பட்ட குரூப்புக்கும் என்னென்னு சொல்லியிருக்கேன். அடுத்து விரைவில் போட போகிறது ஆர்ட்ஸ் காமர்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப்புக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆஃப்டர் ப்ளஸ் டூவில் அப்படின்னு சொல்லி அதே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது இல்லாமல் இப்போ சொன்ன விஷயத்தில் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.